ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே புளியமரத்தில் சொகுசு கார் மோதி ஏற்பட்ட விபத்தில் 4 பேர் பலியாகினர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மகேஷ் பாண்டியன் வழங்க கேட்கலாம். மகேஷ் பாண்டியன், வணக்கம். சத்தியமங்கலம் அருகே புளியமரத்தில் கார் மோதிய விபத்தில் 4 பேர் பலியாகி இருக்கிறார்கள். முதற்கட்ட விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. சத்தியமங்கலம் அடுத்த வேளச்சன்னூர் அருகே இன்று அதிகாலை சுமார் 2:30 மணி அளவில் ஒரு கார் ஒன்று புளியமரத்தின் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதை காரை ஓட்டி வந்த ஓட்டுநர் மட்டும் 2 கால்களிலும் பலத்த காயம் ஏற்பட்டு அவர்களை மீட்கப்பட்டு சத்தியமான அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து போலீசார் நேற்று இரவு சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தியதில் புல்லமநாயக்கம்பாளையத்தை சேர்ந்த கீர்த்தி வேல்ராஜ் துரை மற்றும் ஏலூரை சேர்ந்த மயிலானந்தன், சதுமுகையைச் சேர்ந்த பூவரசன் மற்றும் ராகவன், பகலாபூரை சேர்ந்த இளையராஜா, இங்கு 5 பேரும் இளைஞர்கள் நேற்று இரவு புளியம்பட்டி பகுதியிலிருந்து சத்தியமானம் நோக்கி வந்து கொண்டிருந்ததாகவும் அப்போது அதிவேகமாக வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது சாலையோரம் இருந்த புளியமரத்தின் போது பலத்த சத்தத்துடன் மோதி விபத்துக்குள்ளானது. இதை அவ்வழியாக சென்றவர்கள், வாகனத்தில் சென்றவர்கள் உடனடியாக சத்தியமான காவல்துறையினருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு 108 ஆம்புலன்ஸ் மற்றும் தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று 5 பேரும் மீட்கப்பட்டனர். இதில் கீர்த்தி வேல்ராஜ், மயிலானந்தன், பூவரசன், ராகவன் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உடல் சிதைந்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இதில் காயமடைந்த இளையராஜாவை சத்தியமான அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக கோவை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் குறித்து சத்தியமானம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். 4 பேர்களின் உடலும் சத்தியமானம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து அவரது உறவினர்கள் சத்தியமானம் அரசு மருத்துவமனையில் குவிந்துள்ளனர். 4 பேர் உயிரிழந்த சம்பவம் சத்தியமானம் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கீர்த்தி, விபத்து தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஷ் பாண்டியன்.